ஹலோ எவ்ரிவான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பிடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நவம்பர் 16 தேதி முதல் பள்ளிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அறிவித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு எழுந்துகிட்டே இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ கொரோனாவோட 2வது அலை வரும், அதனால் வந்து பள்ளிகளை திறக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைவர்களும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்தே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக்கிட்டே இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு நேற்று சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமை செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கு காலையில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க முடிவெடுக்க போகிறது இல்லையா, மற்றவங்க கிட்டே கேட்க போகிறாங்களாம், அதுதான் அவங்களோட முடிவு. அதாவது யார்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெற்றோர்கிட்ட கேட்க போகிறாங்க, ஓகேங்களா. அதாவது அந்தந்த ஸ்கூலில் போய் அக்டோபர் 9 தேதி பெற்றோர்கள் வந்து அவங்களோட கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலோட HM இல்லைனா கரஸ்பாண்டட் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் எங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்தை திறங்க அப்படின்னு சொல்லணும், இல்லைனா திறக்கக்கூடாது அப்படின்னு எதையோ ஒன்று சொல்லணும். அந்த கருத்துக்களோட அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபர் 9 தேதி பெற்றோர் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிக்கணும், ஓகேங்களா. அக்டோபர் 9 தேதி காலையில் 10 மணிக்கு வந்து அவங்களோட ஸ்கூலுக்கு போயோ இல்லை எப்படியோ ஒன்று காண்டாக்ட் பண்ணியோ அவங்கக்கிட்ட வந்து, அதாவது HM கிட்ட வந்து சொல்லணும், இந்தமாரி எங்கள் பசங்களாம் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலை திறங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஸ்கூலை திறக்க வேணாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா 2வது அலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம், ஓகேங்களா. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை திறக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது அக்டோபர் 9 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இப்போதைய நியூஸ். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.